சில பாடல்கள் காலம் கடந்து கேட்கிற போதும் நம் மனதிற்கு நெருக்கமாக நம்முடைய ஆன்மாவை உருக்குவதாக அமையும். சோக அலைகளில் நம் மனம் தத்தளிக்கும் போது அந்த சோகத்திலிருந்து நம் மனத்தை மீட்டெடுக்கக்கூடிய மருந்தாக நம் மனதிற்கு உத்தடம் போடுவதாக அமையக்கூடிய பாடல். காந்த குரலோன் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய புதல்வனிடம் ஒரு முறை பேட்டி கண்டார்கள், உங்க அப்பாவுடைய பாடல்களை உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை சொல்லுங்கள் என்று. அவர் சொன்ன முதல் பாடல் இந்த பாடல். எந்த படம், எந்த பாடல்? தியாகம் என்கிற படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்காக கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் வரிகள், இசைஞானி இளையராஜாவின் இசையில் டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல். நம்ம எல்லோருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் விரக்தியின் உச்சத்தில் இருக்கும்போது புலம்பியிருப்போங்க. என்னை யாருமே சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கடவுளுக்கு, ஆண்டவனுக்கு தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு புலம்பியிருப்போம். இந்த புலம்பலை பாடலாக மாற்றியிருக்கிறார்கள். இசைஞானி இளையராஜா அன்னக்கிளி படத்தில் தன்னுடைய இசைப்பயணத்தை அதிரடியாக தொடங்கினார். அதிரடியாக தொடங்கிய இசைஞானி இளையராஜாவுக்கு மெல்லிசையிலும் தான் வல்லவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏன் அப்படின்னா, தனக்கு முன்பாக அற்புதமான மெல்லிசை விருந்துகளை படைத்த கேவி மகாதேவன் மெல்லிசை மன்னர்கள் வரிசையில் தன்னுடைய முத்திரையை மெல்லிசையில் பதித்த பாடல் இந்த பாடல். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியடா, ஒன்று தெய்வத்தின் சாட்சியடா. கவியரசர் கண்ணதாசன், இசைஞானி இளையராஜா, சிவாஜி கணேசன், டி எம் சவுந்தரராஜன் இவர்கள் கூட்டணியில் வெளிவந்த அற்புதமான பாடல். இசைஞானி இளையராஜாவின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்கள் எண்ணிக்கையில் மிக குறைவு. அந்த குறைவான பாடல்களில், உச்சம் தொட்ட பாடல்களில் ஒன்று இந்த பாடல். காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, காதலன் நாயகன் தவறாக தன் காதலியினால் புரிந்து கொள்ளப்பட்டு அமைதி இழந்து தனக்குத்தானே புலம்பக்கூடிய காட்சி. மெல்லிய அலைகள் வீசக்கூடிய கடலின் மேல் படகில் மேல் தளத்தில் நின்று கொண்டு காற்றின் அசைவுகளுக்கு ஏற்றவாறு நாயகன் சிவாஜி பாடக்கூடிய பாடல். அப்படியே சிவாஜியினுடைய அசைவுகளில் இசைஞானி இளையராஜாவின் அந்த இசையில் டிஎம்எஸ்னுடைய இனிமையான குரலில் அந்த பாட்டை கேட்டால் நமக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்க. நாம் பட்ட அந்த காயத்திற்கு மருந்தாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எப்போதும் நவீனத்தன்மையில் உச்சம் தொடக்கூடிய இளையராஜா டிஎம்எஸ் அவர்களுக்காக இசையமைத்த பாடல்களில் நவீனத்தை முழுமையாக காட்டாமல் பழமையையும் புதுமையையும் கலந்து ஒரு ரசவாதத்தை செய்திருப்பார். இந்த பாட்டு அப்படியே டிஎம்எஸ்னுடைய ஹம்மிங்கோடு தொடங்குங்க. அந்த இம் என்கிற அந்த ஹம்மிங்கில் எத்தனை பாவங்களை காட்டியிருப்பார் டிஎம்எஸ் அவர்கள். தம்மிங்கை தொடர்ந்து ஒரு மெல்லிய புல்லாங்குழல் இசைய அப்படி இசைஞானி தவளை விட்டிருப்பார். அந்த பறவையைப் போல நம்மையும் அந்த புல்லாங்குழல் இசையும், அதை தொடர்ந்து வரக்கூடிய வயலின் இசையும் நம்ம ஏதோ செய்யுங்க. உடனே டிஎம்எஸ் ஆரம்பிப்பார். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி. அம்மா ஒன்று மனசாட்சின்னு சொல்லும்போது டிஎம்எஸ்னுடைய குரலின் குழைவை பாருங்கள். அதற்கு சிவாஜி கணேசனுடைய அந்த அசைவுகளை பாருங்கள். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியமா, அதுதான் உண்மைக்கு சாட்சியமா, அதுதான் உண்மைக்கு சாட்சியமா என்று அந்த சந்தனையத்தோடு கூடிய வரிகளை கவியரசர் இந்த பாடல்களில் தந்திருப்பார். கவியரசர் தன்னுடைய முத்திரையை பதித்த இடம்னு ஒன்று இருக்குங்க. எப்போவுமே சாதாரண வரிகளில் இலக்கியத்தினுடைய சாரை இறக்கி அப்படி அந்த பாடலை என்றைக்கும் சாகாத பாடலாக மாற்றக்கூடிய தன்மை கவியரசருக்கு உண்டு. கம்பராமாயணத்திலிருந்து எடுக்கிறார். பரதன் நாடாள வேண்டும், ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்பதற்காக தாய் கைகேயி ராமனை அழைத்து காட்டுக்கு போ, 14 வருடங்கள் காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே லக்ஷ்மணன் கோபப்படுவான். கோபப்படக்கூடிய லக்ஷ்மணனை ராமன் என்ன பண்ணுவார்னா ஆறுதல் படுத்துவான். அப்போ ஒரு பாடலை கவி சக்கரவர்த்தி கம்பர் தந்திருப்பார். நதியின் பிழையன்று நரும் புனல் இன்மை அற்றே, பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தாள் விதியின் பிழையன்று
மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டனை. என்ன பொருள்னா, ஆற்றில் வெள்ளம் இல்லாட்டி அது நதியோட குற்றம் இல்லை. இப்போ ஆற்றில் தண்ணி வரலன்னா அது ஆற்றோட குற்றமா? இல்லைங்க. அது ஆற்றில் நல்ல தண்ணி வரலன்னா அது மனிதர்களுடைய குற்றம். சாக்கடை கழிவுகளை, தொழிற்சாலை கழிவுகளை ஆற்று நீரோடு கலக்கக்கூடிய மனிதனுடைய குற்றம். ஆனால் மணலை திருடி விற்கக்கூடிய சதிகாரர்களின் குற்றம் அது விதி அப்படின்னு கம்பன் சொல்லுவான். இந்த இவ்வளவு இலக்கிய செய்திகளை அப்படியே சுருக்கி பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருப்பார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாதம்மா. அடுத்து சொல்லுவார் பாருங்க, பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பேசுங்கள்ங்கிற போது டிஎம்எஸ்னுடைய அந்த குரலின் குலைவை பாருங்க, சிவாஜி கணேசனுடைய அந்த முகபாவத்தை பாருங்க. ஆகா, மனதிற்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் கவியரசருடைய அற்புதமான முத்திரை. இந்த சரணம் முடிஞ்சு ஒரு இணைப்பிசை நிறவல் இசை கொடுப்பார் பாருங்க. இந்த புல்லாங்குழல் வயலினதோட சாரங்கிங்கிற இசைக்கருவி அப்படியே ஒழிக்க விட்டுருப்பார். அப்படியே நம்முடைய சோகத்தை அப்படியே கொஞ்சம் கிளறி நம்முடைய கண்களில் கண்ணீர் வரவழைச்சிருமே. அப்புறம் அந்த வரி ஆரம்பிப்பாரு, ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. இதில் டிஎம்எஸ்னுடைய குரல் அந்த குலைவையும் சிவாஜி கணேசனுடைய அந்த வெளிப்பாடையும் பாருங்க. மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை. இந்த தவறியுங்கிற அந்த ஒற்றை சொல்லுக்கு டிஎம்எஸ்னுடைய குரலையும் சிவாஜி கணேசனுடைய அந்த அசைவையும் பார். பிறவி கலைஞர்கள் அவர்கள், இப்படி இந்த கூட்டணி அடைந்த வெற்றி இருக்கிறதே, இன்னும் நூறு நூறு ஆண்டுகள் கழித்தும் புண்பட்ட மனதிற்கு ஆறுதலாக அமைந்த பாடல்களை தந்த கூட்டணி, இதை போன்ற சுவையான மனதிற்கு நெருக்கமான பாடல்களின் சிறப்பை பற்றி காண தொடர்ந்திருங்கள் எங்களோடு. நீங்கள் தந்து வரக்கூடிய ஆதரவிற்கு தென்றல் தமிழ் வலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.